படம் பார்த்துட்டு வந்தனால ஒரு ஃபியூனரல் வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் தெரியாத அளவுக்கு வந்து சாவு ஃபியூனரல் அந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. மாரி செல்வராஜ் ஏட்டர்ஸ்க்கும் அந்த படம் பிடிக்கும், நீட்டா எடுத்திருக்காங்க. ஏட்டர்ஸ் அழுதுருவாங்க, கண்டிப்பா எழுதுவாங்க. படம் முடிச்சுட்டு எல்லாம் எப்பவுமே எழுந்து வந்துருவோம், லைட் எல்லாம் போட்டோம். அப்புறம் எழுந்துக்கவே தோணல, உட்காந்து யோசிச்சுனே இருக்கேன். சரி முடிஞ்சா அழ வச்சிருங்க அப்படின்ட்டு வந்தேன், கண் கலவை வச்சுட்டா அந்த மாதிரி இருந்தது. விபத்து ஃபீல் ஆயிடுச்சு சார். எல்லா இடத்துலையும் போயிட்டு உங்க ஜாதி பத்தி திரும்ப திரும்ப படம் காமிச்சு ஜாதி பிரிவினையை வந்து உண்டாகுறாங்க. அந்த இடத்துல நின்றவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும், இங்கே இருந்தவங்களுக்கு அந்த வழி தெரியாது. இதுக்கு ரேட்டிங்லாம் யாருக்குமே அந்த ஒரு தகுதி இல்லைன்னு வச்சுக்கலாமே, அதை விமர்சனம் பண்ணவே முடியாது. இதை வாழை படம் பார்த்துட்டு வரேன், இதை நான் ஒரு படம் பார்த்துட்டு வந்தேனால ஒரு ஃபியூனரல் வீட்டுக்கு போயிட்டு வந்தானு தெரியாத அளவுக்கு வந்து கடைசி ஹாஃப் அன் ஹவர் 40 minutes வரும் சாவு ஃபியூனரல் அந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்டர்வல் கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் வந்து படம் நல்லாவே இருக்குது. இந்த 90s வந்து இந்த சின்ன பசங்களாக இருப்பாங்களே கிராம சைடில், ஒருத்தர் ரஜினி ஃபேனாக இருப்பான், ஒருத்தர் வந்து கமல் ஃபேனாக இருப்பான். அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு செல்லத்தனமான ஃபேன் வார்ஸு, அதுக்கப்புறம் ஒருத்தனுக்கு வந்து டீச்சர் மேலே கண் இருக்கும், ஸோ அது பற்றின ஒரு சீக்வன்ஸு. ஸோ நம்மளுக்கு எல்லாருமே ஓரளவுக்கு அதை கடந்து வந்த ஒரு விஷயந்தான். ஸோ அதெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிருப்பாங்க. இன்டர்வலில் வந்து படம் கொஞ்சம் லாக் ஆகும், செகண்ட் ஹாஃபே கொஞ்சம் ஒரு ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. பட் அந்த ஒரு சம்பவத்தினால ஒரு ஃபியூனரல் காமிப்பாங்க, அது வந்து ஒரு அரை மணி நேரம் 40 minutes ஒரு படத்தில் ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே அந்த ஃபீலுக்கு கொடுக்கும்போது உட்காந்து பார்க்க முடியல, இன்சு வந்தலாங்கிற மாதிரி நம்மளுக்கு அந்த ஃபீல் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கு ப்ரோ, என்ன சொன்னாங்களோ அதை வந்து செஞ்சிட்டாங்க. ப்ளூ ஷர்ட்டையே வந்து இப்படிலாம் சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு இது இருக்கும்ல, ஹைப்பு. என்ன தான் சரி, நான் என்ன ஒரு சேலஞ்ச் வந்தேன்னா சரி முடிஞ்சால் அழ வச்சுருங்க அப்படின்ட்டு வந்தேன், கதறி கதறி அழ வைக்கலனாலும் கொஞ்சம் கண் கலங்க வச்சுட்டாங்க, அந்த மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது ப்ரோ, படம் நல்லா இருந்தது. இவ்வளோ கஷ்டத்துலேயும் வந்து படித்து முன்னேறுற எந்த எதுவும் தான் இந்த கம்யூனிட்டியாக இருந்தால் வறுமை பசிங்கிறது எல்லாருக்குமே ஒன்று தானே, அந்த ஒரு விஷயத்தை சூப்பராக காமிச்சிருக்கிறாரு, அது நல்லா இருந்தது. நல்ல ஒரு படம் பார்க்கணும் இந்த வீக்கெண்ட்லனா வாழை வந்து போய் பார்க்கலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது படம். பரிவரும் பெருமாளில் இதுக்கு டீச்சர் எப்பவுமே மாரி செல்வராஜ் டீச்சர் வந்து நெவர் எண்டிங் ஸ்டோரி தான், ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. நல்லா நீட்டாக அழகாக காமிச்சிருந்தேன், பையன் வந்து சூப்பராக சொல்லியிருந்தான், நமக்கும் ஒரு ஃபீல் இருந்தது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஆபாசமாக என்னடா இது, ஏற்கனவே என்னென்னு சொல்லலாம் நான், அந்த காதல் இந்த காதல் ஏதோ வந்து ஒரு இது இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து அம்மா மாதிரி இருக்குது, அக்கா மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயம். என்னென்னா மாரி செல்வராஜ் பிடிக்காது எனக்கு இந்த மாதிரி டைரக்டர்ஸ்லாம், அப்படின்னா இந்த படம் பிடிக்கும். மாரி செல்வராஜ் ஏட்டர்ஸ்க்கும் அந்த படம் பிடிக்கும், இந்த நீட்டாக எடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மனசை உருக்கிட்டார் சார், கிளைமேக்ஸ் சேது படம்ல அந்த மாதிரி ஒரு நம்மளே கண் கலங்க வச்சார் படம் வாழ்வியல். ஆனால் கிளைமேக்ஸ் வந்து நம்ம குடும்பத்தோடு நடந்தால் எப்படி இருக்கும், ஒரு விபத்து ஃபீல் ஆகிடுது சார். அது ரொம்ப இது அவரோட ஒரு வருடத்தோட பயம் சார், உழைப்பு நிறைய உழைச்சிருக்காரு சார். நானும் நடிகர் தான், நானும் 25 வருஷமாக சினிமாவில் போராடுறேன், எனக்கு ஒரு வாழ்வியல் இருக்குது. நான் சினிமா தேட்டரில் இதேமாதிரி கஷ்டப்பட்டு இதேமாதிரி சோத்து கஷ்டப்பட்டு வந்த ஒரு வாழ்வியல் காமிச்சிருக்க அந்த கிளைமேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு விபத்து தனக்கு நடந்தால் எப்படி இருக்கும் அப்படி நினச்சேன்னு வச்சுக்க, ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை பார்ப்பான், தனக்கு நடந்ததுன்னா அது வரைக்கும் தெரியாது. படம் நல்ல படம் சார், ஒரு வாழ்வியில் பதிவு பண்ணியிருக்காரு, அவன் ஒன்று சொல்லுவான், நல்ல படம் பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ரொம்ப வார்த்தை இல்லை, ரொம்ப கனமாக இருக்குது. படம் முடிஞ்சோட எல்லாம் எப்பவுமே எழுந்து வந்துடுவோம், லைட்லாம் போட்டோம். அப்புறம் எழுந்துக்கவே தோணலை, உட்காந்து யோசிச்சுனே இருக்கேன். படமாகவே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உண்மை கடைசியாக உண்மை அந்த காட்சி போடுறாங்க. பார்க்கும் போது இன்னும் தாங்கிக்கவே முடியல, ரொம்ப நாள் ஆகும்னு நினைக்கிறேன் இல்லை வெளில வர. அதாவது இமேஜினே பண்ண முடியாத ஒரு வாழ்க்கை, மனுஷங்க இந்த மாதிரியும் வாழ்ந்துருக்காங்கன்னு யோசிக்கவே முடியல. ஆமாம், அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லா இருக்குது இது படம், இதுக்கு ரேட்டிங்லாம் யாருக்குமே அந்த ஒரு தகுதி இல்லைன்னு வச்சுக்கலாமே, அதை விமர்சனம் பண்ணவே முடியாது. நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சாங்கன்னே சொல்ல முடியாது, வாழ்ந்துருக்காங்க அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க. அதான் அதான் நடிச்சாங்க, புது பசங்க மாதிரியே தெரியல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப கனெக்ட் ஆகுது நல்லா. ஐயோ இது இருக்காங்க பாருங்க அம்மா கிருஷ்ணன். ஆ எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, யாருமே கம்மின்னு சொல்ல முடியாது, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. செம்மையா இருக்கு படம். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? தங்கலான்னு கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் வந்து கம்மியாக இருந்துச்சு, படம் ஃபுல்ஃபில் பண்ணல. ஆனால் வாழை ட்ரைலர் பார்க்கும் போதே அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுன்றது தான் வந்து படம். ஆனால் நம்மளை பார்க்குற மாதிரி இருந்துச்சு ட்ரைலர் பார்க்கும் போது, வந்து படம் பார்த்தா எக்ஸ்பெக்டேஷனை பக்காவாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு. ஆனால் கிளைமேக்ஸ் தான் எதிர்பார்க்கல, கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக.
ஆமாம் அதோட டபுள் மடங்கு கொடுக்கும் தாக்கம். ஆமாம் பரியேறும் பெருமாள் வந்து அது ஒரு ஆங்கிளில் இருந்து ஒரு இண்டிவிஜுவலாக அந்த படத்தை காட்டியிருப்பாங்க. ஏன்னா பரியேறும் பெருமாளோட மக்களோட வாழ்க்கையை தாண்டி அந்த பாரியன்ற அந்த பரியனோட கேரக்டர் மட்டும் தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து அந்த புளியங்குளம் மக்களோட வாழ்க்கை அதை வந்து மையப்படுத்தி காட்டியிருப்பாங்க. ஆமாம் டேரக்டர் லைஃப்பில் நடந்தது தான் அதான் அந்த பீப்புளோட லைஃப்பை வந்து அப்படியே நம்ம மனசில் வந்து பதிவு வச்சுருப்பாங்க. அவங்க தான் அந்த வாழை ஏற்றி தமிழ்நாடு முழுக்க வாழைப்பழத்தை கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க அந்த வாழையிலேருந்து ஒரு வாழைப்பழத்தை கூட எடுக்க முடியாதுன்றது அந்த ரியாலிட்டி இருக்குல்ல, நம்மளால் ஏற்றுக்க முடியாத ஜீர்ணிக்க முடியாத ரியாலிட்டி இருக்குல்ல, அது வந்து இந்த படத்தை காட்டியிருக்காங்க. அதை பார்க்கும்போது பல பேருக்கு வந்து மனசு பண்படும் நினைக்கிறேன். இதை பார்த்ததுக்கப்புறம் இவர் கஷ்டப்பட்டதாக இவர் சொல்லியிருக்கிறாரு. அது வந்து ஆவரேஜாக போனாலும் ரசிக்கும்படியாக இருந்தது. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. திருநெல்வேலி அந்த தென்காசி அந்த மாதிரி டைமில் அந்த ஏரியாலாம் கண்டிப்பாக அந்த படம் வந்து தூக்கி கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கொண்டாடும் படம். ஆனால் சென்னை சிட்டி மாதிரி ஆளுங்களுக்கு இது வந்து கிராமப்புறங்களோட வாழ்க்கை வாழ்வியல் என்ன அவங்க வட்டார வழக்குகள்லாம் என்னன்றது புரியாது. அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் லாக் அடிக்கும் மாதிரி தெரிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதனால் ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் இல்லை ஒரு பிரச்சனை ஆகும் கான்ட்ரவர்சி அந்த மாதிரி இருக்கான்னு தேடி கண்டுபிடிப்பாங்க. இது மாதிரி எதனால் ஒரு பிரச்சனை பண்ணலாமா, இந்த படத்தை ஃபெயிலியர் ஆகிறதுக்கு எதனால் பண்ணலாமான்ட்டு சில மீடியாக்கள்லாம் சில என்ன சொல்கிறது ஆளுங்களாக இருக்கிறானுங்களா தேடி கண்டுபிடிப்பானுங்க. அதுமாதிரி தேடினாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. படம் வந்து ஆவரேஜாக போகுது. அதில் அவர் வழியை சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி கண்டுபிடிச்சாலும் அவங்களோட வழி அதில் கனெக்ட் ஆகும். ரெண்டே வார்த்தை எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான் ப்ரோ. சூப்பர். 10 out of 10 படத்துக்கு. ஏட்டர்ஸும் அழுதுருவாங்க, கண்டிப்பாக எழுதுருவாங்க. கண்டிப்பாக ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கும் படம். சூப்பர். அவரோட கதையை தான் அவரோட புக்கில் இருக்க ஒரு 2 pages தான் கிட்டத்தட்ட எடுத்திருந்தார். நான் லைக் இந்த ஒரு கிளைமேக்ஸ் இப்படி இருக்குன்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு. நம்ம இப்போ மலையாளம் சினிமாஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதில் பயங்கரமாக மேக்கிங் இருக்குது, பயங்கரமாக ஸ்கிரிப்ட் இருக்குது. அதில் இவரோட ஒரு சொந்த கதையவே சினிமாவாக பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அதனால தான் எல்லோரும் இது பண்ணுறது. ரஜினி கமலை வச்சு ஒரு சில விஷயம் பண்ணியிருப்பாங்க, அதுவும் சூப்பராக இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு கமல்கிட்ட அதனால போட்டு காட்டலன்னு நினைக்கிறேன். நார்மல் ஹியூமனாக போய் உட்காந்து பார்த்தோன்னா அந்த படத்தோட கனெக்ட் ஆகும், அது ஃபீல் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அது பெயின் கொடுக்கும். இங்கே வந்து இதுலேயும் பார்த்துட்டு ஜாதியை பற்றி பேசுகிறாங்க, ஜாதி சொல்ல வந்துட்டாங்கன்னா அந்த மனுஷன் வாழ்ந்துருக்கான் அவன் கதையை சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல, அப்படிதான் பார்க்கணும். அதான் சொல்லுவாங்க, இருக்கிறத சொல்கிறாங்கங்க. அந்த இடத்துல நின்றவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும், இங்கே இருந்தவங்களுக்கும் அந்த வழி தெரியாது. எல்லா கேரக்டருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க, எல்லாரும் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. எந்த கேரக்டர் பெட்டராக இருக்கணும்லாம் கிடையாது. அந்த கேரக்டர் ரோல் பிரைமரியாக ப்ளே பண்ண எல்லா கேரக்டருமே பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா சொல்கிறேன், எனக்கு இப்போதைக்கு நெகட்டிவ் ஃப்ளாஸ் எதுவுமே இல்லை. திரும்பி பார்ப்பேன், பார்க்கணும்னு தோணுது. அப்படி பார்க்கும்போது மேபி எனக்கு ஏதாவது தோண வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்த்த ஃபஸ்ட் டைம் இந்த ஷோ ஃபஸ்ட் ஷோ வந்து பர்ஃபெக்டாக ஃபீல் ஆச்சு. நல்ல ஒரு ஃபன், ரியலிஸ்டிக்காக ஒரு ஹாப்பியான ஒரு இது. முடியும் போது ஒரு பெயினும் கொடுத்துருச்சு. ஓகே, எனக்கு வந்து அது அந்தளவுக்கு எமோஷனல். ஏன்னா எனக்கு வந்து அந்த சாவு பற்றி அவங்க சொன்ன உடனே இனிஷியலாக அந்த ஒரு 2 minutes உண்மையிலே அந்த ஃபீல் ரொம்ப தான் இருந்துச்சு. இந்த 2 நிமிஷம் தாண்டினதுக்கப்புறம் ஒரு ஆடியன்ஸாக எனக்கு மைண்டில் என்ன தோணும்னா, சரி இந்த விஷயம் இப்போ சொல்லிட்டீங்க, அடுத்து என்ன சொல்ல போகிறீங்க, அதுதான் அடுத்தது போகும். ஸோ அதே வந்து ஒரு அரை மணி நேரமாக இழுத்துட்டு போகும்போது என்னடா சொல்ல வரீங்க, ஒரு சாவு வீட்டிலே இருந்து வர மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அது ப்ராப்ளி நீங்கள் எமோஷனலாக கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபீல் பண்ணலாம். பட் ரொம்ப லென்த்து ரொம்ப அது அட்லீஸ்ட் ஒரு 5 minutes காமிச்சு விட்டுருக்கலாம். அவர் ஒன்றும் இல்லைங்க, இப்போ தியேட்டரில் இத்தனை ஆடியன்ஸ் வந்து பார்க்குறோம், வெளில இத்தனை யூடியூபர்ஸ்லாம் இருக்கீங்க, யாருக்குமே வந்து யார் எந்த என்ன ஜாதின்னு யாருக்குமே தெரியுமா, யாருக்குமே தெரியாது. அந்தளவுக்கு நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கோம். எல்லா இடத்துலையும் போயிட்டு உங்கள் ஜாதி பற்றி திரும்ப திரும்ப படம் காமிச்சு ஜாதி பிரிவினையை வந்து உண்டாக்குறாங்க. இல்லை யாருக்கெல்லாம் வந்து ஒரு தாழ்மை மனப்பான்மை இருக்கோ அவங்ககிட்ட போய் நீ தாழ்த்தவன் சொல்லிவிட்டு நீ போய் கால் மேலே கால் போடு அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க திரும்ப திரும்ப அவங்க சொல்லும் போது எதுக்கு தேவையில்லாமல் இந்த ஜாதியை தூண்டி விடுறாங்கன்னு தான் நிறைய பேர் வந்து எதிர்ப்பு சொல்கிறாங்க. பட் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கதைக்களத்தை வந்து அவர் கரெக்டாக அங்கே எடுத்துக்கிட்டார். ஸோ அவர் அந்த கதைக்களம் அப்படி எடுத்துக்கிட்டனால இப்போ ஒரு சம்பவத்தில் வந்து நிறைய பேர் இறந்துடுறாங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் லைஃப் நம்மளுக்கும் ஒரு நியூஸ் அவ்வளோதான். ஸோ அந்த லைஃப் டீட்டெயில்டாக அவர் சொல்லியிருக்காரு. பட் இந்த படமாக பார்க்கும்போது இவர் திணிச்ச மாதிரி தெரில. இப்போது தங்கலான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாடெல்லாம் வெட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இது எல்லாருமே சாப்பிடணும், இன்டெரக்டாக அந்த குரூப்பில் வந்து பிராமின்ஸும் இருப்பாங்க, எல்லோரும் மாட்டுக்கறி சாப்பிடணுங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயம் வச்சுருப்பார். அந்த மாதிரிலாம் இந்த படத்தில் வந்து திணிக்கலை. அவர் கண்டென்ட்டே அந்த மாதிரி எடுத்துட்டார். ஸோ கண்டென்ட் அந்த மாதிரி எடுக்கும்போது நீங்கள் அதை காமிச்சு ஆகணுங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்.